ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினஸ்பர் டிஎன்பிஎஸ்சி. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இது 9th இருக்குது இந்த சப்ஜெக்டு. பார்த்துக்கோங்க, முற்காலத்தில் தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது விஞ்ஞானிகள் முதலில் அத்தனிமங்களின் தன்மைகளின் அடிப்படையிலும் பின்னர் அவற்றை ஃபஸ்ட்டு வந்து தன்மை அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க, பின்னர் அவற்றை அணு நிறையின் அடிப்படையிலும் வகைப்படுத்த முயன்றனர். இதுக்கு பேர் என்னென்னா தனிம வரிசை அட்டவணை. மொதல் அதோட தன்மையை பொறுத்து அதை இது பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அடுத்து அணு நிறையோட அடிப்படையில், இந்த இதுக்கு பேர் தனிம வரிசை அட்டவணை. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அணு எண் அடிப்படையில் தான் அதை வந்து வெற்றிகரமாக பிரிக்கிறாங்க. ஓகே, பார்த்துட்டோம்னா தனிமங்களின் முற்கால வகைப்பாடு. மொதல் லவாய்சியர், அவர் தான் வந்து 1789 789, இந்த மூணு நம்பர் தொடர்ந்து வருது பாருங்கள், 789 1789 ஆண்டு லவாய்சியர் முதலில் தனிமங்களை வந்து உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக வகைப்படுத்துகிறாரு. ஒவ்வொரு பிரிவிலையும் பார்த்துட்டா பல விதிவிலக்குகள் இருந்ததால் இந்த முறை வந்து திருப்திகரமாக அமையலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டா 18-17 லவாய்சியருக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா லவாய், ஃபஸ்ட்டு பாருங்கள் லவாய்சியர், அவர் வந்து 789 அப்படின்னு சொல்லி வரும், அவரோட இயர் பாருங்கள், தொடர்ந்து வரும். உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாரு, ஆனால் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டா அவருக்கு பின்னாடி வர்ற டோபரினர், இவர் வந்து 18-17 அப்போ வந்து, அதாவது 23 வருஷத்துக்கு அப்புறம், ஜோஹன் உல்ஃப்காங் டோபரினர், இவர் வந்து தனிமங்களை என்ன படுத்துகிறாரு, மும்மை அடுக்குகளாக வகைப்படுத்துகிறாரு. மும்மை அடுக்குகள் அப்படின்னா மூணு டைப்பாக, இது பாருங்கள், லித்தியம், சோடியம், அடுத்து கேங்க, அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம். லித்தியத்துக்கு வந்து LI, சோடியத்துக்கு வந்து NA, பொட்டாசியம்க்கு வந்து கே தான் அதோட சிம்பல். யாரும் வந்து இன்னும் பொட்டாசியம்னு வருது ஆனால் கேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். அடுத்து பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த நடுவில் இருக்க பாருங்கள் மும்மை விதிப்படி நடுவில் இருக்க இது வந்து எப்படின்னா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டையும் தேடியும் கூட்டி அதோட சராசரி எடுத்தோம்னா நடுவில் இருக்கிறது வந்துடும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், 39 + 7 = 46, அதோட சராசரி ரெண்டு நம்பர்ஸ் அப்படிங்கிறனால பை 2 அடித்தா அப்போ 23. இந்த மாதிரி வர்றது தான் மும்மை அடுக்குகள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, ஜோஹான் உல்ஃப்காங் டோபரினர், இவர் வந்து அதை அப்படி சொல்கிறாரு. இதுபடி பார்த்துட்டோம்னா வேதிப்பண்புகளில் ஒன்றுபட்ட தனிமங்களை மும்மை வரிசை முறையில் வகைப்படுத்தப்பட்டது. எல்லாத்துலேயும் எதெல்லாம் ஒத்துப்போகுதோ ஒன்றுபட்ட தனிமங்களோ அதையெல்லாம் மும்மை வரிசையில் கொண்டு வராங்க. இதில் பார்த்துட்டோம்னா முதல் மூன்றாம் தனிமங்களின் அணுநிறைகளின் கூடுதலின் சராசரி மதிப்புக்கு தோராயமான இணை மதிப்பை பெற்றிருக்கும். அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த 23 எப்படி வந்துச்சு அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும், சிலது வந்து அப்படி எக்ஸாக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மையத்தில் உள்ள சோடியம், சோடியத்தோட ஃபார்முலா என்ன, NA. மையத்தில் உள்ள சோடியம் தனிமத்தின் அணுநிறை முதல் மற்றும் மூன்றாம் தனிமங்களான லித்தியம் பொட்டாசியம், இங்கே இருக்கு பாருங்கள் லித்தியம் பொட்டாசியம், இது வந்து மையத்தில் இருக்க சோடியம். ஓகே, இதோட அணுநிறைகளின் கூடுதலின் சராசரிக்கு சமமாக இருப்பதை காணலாம். இதுதான் வந்து டோபரினர் தனிம வகைப்பாடு. இதில் சில குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகள் பார்த்துட்டோம்னா நிறைய தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பெரும்பாலான தனிமங்களை வந்து இந்த மும்மை வரிசைப்படி மும்மை விதிப்படி வந்து எழுத முடியல. இப்போ இந்த டோபரினர், இவருக்கு அடுத்து வர்றவர் வந்து நியூலாண்டு பார்த்துட்டோம்னா 1863 வர்றாரு, 1863 ஜான் நியூலாண்டு அவரோட முழு நேமு. அவர் பார்த்துட்டோம்னா தனிமங்களை அதன் அணுநிறைகளின் ஏறுவரிசையில் வகைப்படுத்திய போது, அப்படி வகைப்படுத்தும் போது முதலாவது தனிமமும் எட்டாவது தனிமமும் பண்புகளில் ஒத்திருப்பதை கண்டறிந்தார். அதாவது எப்படி ஒரு இசைக்கருவியில் வந்து ஒன்றாவது இசை குறியீடும் எட்டாவது குறியீடும் ஒத்திருக்கோ அதே மாதிரி முதல் தனிமமும் எட்டாவது தனிமமும் வந்து பண்புகளில் ஒத்திருந்துச்சு. இதை சொன்னவர் வந்து நியூலாண்டு, ஜான் நியூலாண்டு. அதுபடி பார்த்துட்டோம்னா அவங்க வந்து தனிமத்தை வகைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள், அதாவது ஸ்வரங்கள் மாதிரியே கொடுத்துருக்காங்க, சரி கி அப்படின்னு சொல்லி 7 ஸ்வரங்கள் மாதிரியும், கீழே வந்து தனிமங்களை 3-3 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம்னா 7 தனிமங்கள் ஒரே வரிசையில் இடம்பெறும் வகையில் மொத்தம் 49 தனிமங்களை வரிசைப்படுத்துகிறாரு.
இதை வந்து என்ன சொல்கிறாங்க, நியூலாண்டின் எண்ம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூலாண்டின் எண்ம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்துட்டோம்னா சோடியத்தின் பண்புகள் லித்தியத்துடன் ஒத்துள்ளது. இங்கே பாருங்கள், சோடியம், சோடியத்தோட பண்புகள் லித்தியத்தோட, எண்ணெயே வந்து எல்ஐ கூட. அடுத்து மேக்னீசியத்தின் பண்புகள் பெரலியத்துடன் ஒத்திருந்தது. எம்ஜி இருக்கு பாருங்க, அது பிஇ, அது கூட ஒத்துருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒத்துருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் இதுலேயும் சில குறைபாடுகள் வருது. அது என்னன்னு பார்த்துட்டா, நியான், நியான் வந்து ஒரு மந்த வாயு. அது வந்து ஃப்ளோரின் சோடியம் தனிமங்களுக்கு இடையில் வைக்கும்போது 9வது தனிமம் முதல் தனிமத்துடன் ஒத்துள்ளதாக அமைந்துள்ளது. எப்பயும் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டும் 8வதும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த நியான்கிற மந்தவாயு வைக்கவும் 1, 9 வந்து ஒத்து போச்சு. இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டா ஆர்கான், ஆர்கான் மந்தவாயு குளோரின் பொட்டாசியம் தனிமங்களுக்கு இடையில் வைக்கும்போது இதுவும் சேம், அதே மாதிரி 9வது தனிமமே முதல் தனிமத்தின் பண்புகளுடன் ஒத்தமைந்திருக்கிறது. இதுதான் வந்து நியூலாண்ட் வகைப்பாட்டோட குறைபாடுகள். இவருக்கு அடுத்து யார் வரானா, லோதர் மேயர். லோதர் மேயர் இவர் வந்து எப்போ வராரு, 1864. இந்த நியூலாண்ட் எப்போ வராரு, 63 வராரு. இவருக்கு அடுத்து லோதர் மேயர் வந்து 1864 வராங்க. இவர் பார்த்துட்டா இவர் வந்து தனிமங்களின் அணுநிறைகளின் மதிப்புகளை அவற்றின் அணு பருமன்களுடன், அதாவது வெயிட்டோட அணு பருமன்களுடன் தொடர்பு படுத்தி வரைபடம் வரைந்தார். ஒத்த பண்புகளையும் இணைத்திறன்களையும் கொண்டுள்ள தனிமங்கள் வரைபடத்தில் ஒன்றின் கீழ் மற்றொன்று இருப்பதை கண்டறிந்தார். ஓகே, இவர் கொண்டு வந்தது வந்து ஒரு வரைபடம் மாதிரி வந்துருச்சு. ஓகே, இதில் பாருங்கள், திமித்ரி இவானோவிச் மென்டலிஃப் இவரோட ஃபுல் நேம், இவர் வந்து மென்டலிஃபு. இவர் வந்து ரஷ்ய நாட்டு வேதியியல் அறிஞர். தனிமங்கள் அனைத்தையும் அவற்றின் குறிப்பிட்ட ஒத்திசைவு பண்புகள் அடிப்படையில் முதல் முறையாக வரிசைப்படுத்துகிறாரு. அந்த வரிசைக்கு பேர் தனிம வரிசை அட்டவணை. இவரோட மென்டலிஃபோட தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், தனிமங்களின் இயல்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் அவற்றின் அணுநிறைகளின் அடிப்படையில் ஆவர்த்தன முறையில் மாற்றமடைகின்றன. இந்த டேபிள் வந்து மென்டலிஃபோட தனிம வரிசை அட்டவணை. இதில் பாருங்கள், தொகுதி வந்து மொத்தம் 8 வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டா இது வந்து செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் பிரிக்கிறாங்க. மேலே வந்து 9 வரைக்கும், இதில் 8 தான் இருக்கும், 9th வந்து 0 அப்படின்ட்டு வரும். கீழே வந்து பார்த்துட்டா 7 வரிசை வரைக்கும் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், மென்டலிஃப் தனிம வகைப்பாடு. மென்டலிஃப் தனிம வரிசை அட்டவணை மென்டலிஃப் விதிப்படி அமைக்கிறாங்க. இது பார்த்துட்டோம்னா கிடைமட்டமான வரிசைகளில் பல தனிமங்கள் அமைந்திருந்தாலும் ஒத்த பண்புகளை உடைய தனிமங்கள் ஒரே தொகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 8 தொகுதிகள் செங்குத்தாக இருக்கும். 8 தொகுதிகள் மேலே இருக்கு பாருங்கள், 1-8 வரைக்கும் 8 தொகுதிகள் செங்குத்தாக இருக்கும். ஒத்த பண்புகளை கொண்ட தனிமங்கள் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதையும் வந்து இடையில் ஃபில் பண்ணுறதுக்காக காலி இடங்கள் விடுறாங்க. பாருங்கள், எங்களை காலி இடம் இருக்குல்ல, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இதை ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா இடையில போட்டு வைக்கிறதுக்காக காலி இடங்கள் விட்டு வைக்கிறாரு. இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய தனிமங்கள் பல இருப்பதாக மென்டலிஃப் கருதினார். நாளுக்கு நாள் தனிமங்கள், ஏதாவது புது தனிமங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருதுறாரு. அடுத்து பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள், சான்றாக 4A தொகுதியில் சிலிக்கான் தனிமத்தின் கீழ் வெற்றிடம் விட்டிருந்தார். இதில் இடம்பெற வேண்டிய தனிமத்திற்கு ஈகா சிலிக்கான் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாரு. அந்த டைமில் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னா ஜெர்மானியம். ஜெர்மானியம் என்ற தனிமம் ஈகா சிலிகத்தின் பண்புகளுடன் ஒத்திருந்தது. இவர் வந்து சிலிக்கான் பக்கத்தில் வந்து, சாரி, சிலிக்கானுக்கு கீழே வந்து இடம் விடுறாரு. அந்த இடத்த வந்து ஈகா சிலிக்கான் எழுதி வைக்கிறாரு. அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஜெர்மானியம் அப்படிங்கிறத போடுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டா ஈகா போரான், ஈகா அலுமினியம், இதெல்லாம் வந்து அவர் காலியாக விட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தது. அந்த இடத்துல வந்து ஸ்கேண்டியம், கேலியம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணுறாங்க. மென்டலிஃப் அட்டவணையில் வெற்றிடமாக விடப்பட்டிருந்த 10 இடங்களில் பார்த்துக்கோங்க, 10 இடங்கள் காலியாக இருந்துச்சு, அதில் 8 இடங்கள் வந்து இப்போ நிரப்பப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்துட்டோம்னா சான்றாக 13 என தவறாக கணக்கிடப்பட்டிருந்த பெரலியத்தின் அணுநிறை 9 என சரி செய்யப்பட்டது. அதே மாதிரி சில தவறுகள் இருந்துச்சு, அந்த தவறுகளும் அவங்க வந்து மாற்றியிருக்காங்க. திருத்தி அமைக்கப்பட்ட மென்டலிஃப், இந்த மென்டலிஃபோட ஆவர்த்தன விதியை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணாங்க. இருந்தாலும் இடையில வந்து அதெல்லாம் செக் பண்ணி திருத்தி அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும்போது தனிமங்கள் அவற்றின் அணுநெறிகளின் ஏறு வரிசையில் வகைப்படுத்துகிறாங்க. செங்குத்தாக இருக்கிறது தொகுதி, கிடைமட்டமாக இருக்கிறது தொடர்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், மொத்தம் 9 செங்குத்தான தொகுதிகள். நான் உங்களுக்கு சொன்னேன்னா 1-8 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் 0 தொகுதி, அதாவது 0 தொகுதி.
அடுத்து பார்த்துட்டோம்னா இந்த ஒன்ல இருந்து செவன் வரைக்கும் இருக்கிறத ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. மேல இருக்கு பாருங்க, ஏபி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு செவன் வரைக்கும் கொண்டு வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. இதுல நைன்த் ஒன் பாருங்க, எயித் ஒன்னு, இது நைன்த் ஒன், நைன்த் ஒன் ஜீரோ. அடுத்து பாருங்க, கிடைமட்டமாக மொத்தம் ஏழு தொடர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் முதல் மூன்று தொடர்கள் 2, 8, 8 அப்படிங்கிற குறுந்தொடர்கள். அதுக்கப்புறம் 4, 5, 6 வந்து 18, 18, 32 அந்த ரேஷியோவில் இருக்கும். அடுத்து ஏழாவது தொடர் வந்து முழுமையாக நிரப்பப்படல. பார்த்துக்குங்க, அந்த டேபிளுக்கு நேரம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. மொதல் வந்து 2, 8, 8 அதாவது ரெண்டுங்கிறது இங்கே ஒன் இங்கே ஒரு இங்கே ஒரு வாயு போட்டிருக்காங்களா, இங்கே ஒரு தனிமம், இங்கே ஒரு தனிமம். அடுத்து பார்த்துட்டா 8, 8 அப்புறம் 18, 18 அப்புறம் 32. அதுக்கப்புறம் பார்த்துட்டா கீழே ரெண்டு இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, அது லாந்தனைடு அடுத்து ஆக்டினைடு, இது ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க. அது பற்றி பாருங்கள், லாந்தனைடு தனிமத்தை தொடர்ந்து வரும் 14 தனிமங்களை லாந்தனைடு வரிசை அப்படிங்கிறோம். லாந்தனமை தொடர்ந்து 14 வருது, அந்த 14 தனிமங்களையும் லாந்தனைடு வரிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்துட்டா ஆக்டினியம், ஆக்டினியம் இதையும் தொடர்ந்து 14 தனிமங்கள் வருது, இதை ஆக்டினைடு வரிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மென்டலி அட்டவணையில் அடிபாகத்தில் வந்து இதை தனியாக செப்பரேட்டாக வைக்கிறாங்க. ஓகே, திருத்தி அமைக்கப்பட்ட மென்டலி அட்டவணையின் குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, அணுநிறை அதிகமுள்ள சில தனிமங்கள் அணுநிறை குறைவான தனிமங்களுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்தன. எக்ஸாம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா ஆர்கானோடது வந்து 39.9, பொட்டாசியம் வந்து 39.1. ஆனால் இது ஆர்கானுக்கு முன்னாடி பொட்டாசியத்தை போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டா கோபால்ட்டுக்கு முன்னாடி நிக்கல், டெலூரியம்க்கு முன்னாடி அயோடின். ஐசோடோப்புகளுக்கு அட்டவணையில் உரிய இடம் ஒதுக்கப்படவில்லை. மென்ட்லிஃபோர்ட் அட்டவணையில் வந்து ஐசோடோப்புகளுக்கு இடமே கொடுக்கல அவங்க. அடுத்து பார்த்துட்டா 1A மற்றும் 7A தொகுதி தனிமங்களின் பண்புகளுடன் நைட்ரஜன் ஒத்திருந்தாலும் நைட்ரஜன் 1A தொகுதியில் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. வேதிப்பண்புகளின் மாறுபடும் இயல்புடைய சில தனிமங்கள் ஒரே தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. எக்ஸாம்பிளாக பார்த்துட்டா கார உலோகங்களாகிய சோடியம் பொட்டாசியம், காரமானது வந்து சோடியமும் பொட்டாசியமும் காரமானது, இதை என்ன பண்ணியிருக்காங்க, தாமிரம் வெள்ளி தங்கம் ஆகிய நாணய உலோகங்களுடன் சேர்த்து ஒரே தொகுதியில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குறைபாடுகளாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காலியம் ஒரு உலோகம், இதன் உருகுநிலை வந்து பார்த்துட்டா 29.8°C. இது வந்து மனித உடல் வெப்பநிலையில் உருகும் இயல்புடையது. இதை சும்மா சாதாரணமாக நம்ம உள்ளங்கையில் வச்சா கூட உருகிறோம். இதுக்கு பேர் என்ன, காலியம். அடுத்து பாருங்கள், மென்டலிப் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள குறைகள் சரி செய்யப்பட்டு புதிய தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் என்னன்னா நீள் வடிவ தனிம வரிசை அட்டவணை என்று பெயர். இது எலக்ட்ரான்களின் அமைப்பை பிரதிபலிக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து எலக்ட்ரான்களோட அமைப்பை வந்து பிரதிபலிக்குது. தனிமங்களின் இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் அவற்றின் அணு எண்களின் அடிப்படையில் ஆவர்த்தன மாற்றம் அடைகின்றன. மென்டலிஃபோட பேசிக் கான்செப்டே இதுதான். தனிமங்களோட இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் அதோட அணு எண்களோட அடிப்படையில் ஆவர்த்தன மாற்றம் அடையுது. அடுத்து பாருங்கள், மென்டலிஃப் வந்து எப்போ 1871 வந்து உறுதி செஞ்சார் சில விஷயங்களை. இதை வந்து 1886 ஜெர்மானியம், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், ஸ்லிக்கானுக்கு கீழே இடம் விட்டுருந்தாரு, அதுக்கு வந்து அவரே ஈகா ஸ்லிக்கான் அப்படின்னு ஃபில் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஜெர்மானியம் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த ஜெர்மானியும் ஈகா ஸ்லிக்கானும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை பற்றி தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அணுநிறை தோராயமாக இவர் என்ன சொல்கிறாரு, 72 சொல்கிறாரு. ஆனால் எக்ஸாக்டாக ஜெர்மானியம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா 72.59. ஒப்பரத்தி வந்து 5.5 சொல்கிறாரு, இது பார்த்துட்டோம்னா 5.47. நிறம் வந்து அடர்த்தியான சாம்பல் நிறம், சேம் இதுவும் சாம்பல் நிறம். இதோட ஆக்சைடு அண்ட் குளோரைடு வாய்ப்பாடுகளும் பார்த்துட்டோம்னா சேம் ஒத்து போயிருக்குது. இதான் வந்து மென்டலிஃப் வந்து உறுதி செய்தது. இவர் உறுதி செஞ்சது 1871, ஜெர்மானியம் கண்டுபிடிக்கப்பட்டது 1886. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், தனிமங்களின் ஆவர்த்தன வாய்ப்பாட்டில் மென்டலிஃப் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், லவாய்சியர் சொன்னதை பார்த்தோம், அப்புறம் டோப்பரினர் சொன்னதை பார்த்தோம், நியூலேண்ட் சொன்னதை பார்த்தோம், அப்புறம் லோதர் மேயர், இவருக்கு அடுத்து மென்டலிஃப் பற்றி பார்த்தோம்.